ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெக் மருது தமிழ் சரி. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த பவர் பேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பவர் பேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் பேங்க் டெட் ஆகிடுச்சு, சார்ஜ் ஆகலை, டிச்சார்ஜ் ரெண்டுமே ஆகலை. ஐ மீன் இது வந்து ஒரு இ வேஸ்ட்டு. இதை வந்து யூஸ் பண்ண முடியுமா, யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனல் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ஏற்றிங்க. நான் அடுத்தடுத்து போட வீடியோ வந்துச்சுன்னா உடனே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்றைக்கி வீடியோவில் போகலாம் வாங்க. இதுதான் அந்த பவர் பேங்க்கு. இந்த பவர் பேங்க் ஆல்ரெடி ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு, இந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆஃப் ஆகணும், இல்லைனா ஆன் ஆகணும். எதுவுமே இது ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு, டெட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பேட்டரி டெட்டாக உள்ளுகிற போர்டு டெட்டாக அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணலாம். எப்படி ஓப்பன் பண்ண சொல்கிறோம் பாருங்கள். இதுமாரி டஸ்டர் எடுத்துங்க, டஸ்டர் எடுத்து லைட்டாக சின்னதாக ஒரு கேப் விட்டு ஓப்பன் பண்ணுங்கள். லைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி இருந்ததுன்னா, இதுமாதிரி ஏதாவது வேஸ்ட் கார்டு இருந்ததுன்னா, கிரெடிட் கார்டோ ஏதாவது இருந்ததுன்னா இது லைட்டை அப்படி ஸ்வைப் பண்ணுங்கள். அதிலே எடுக்கலாம் நீங்கள், டேமேஜ் ஆகி வரணும் இல்லை. கொஞ்சம் பார்த்துடுங்க. ஒன்ஸ் டைம் உடச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஃபிட் ஆகாது. இது எல்லாமே ஃபிட்டிங் தான், எல்லாமே இது எதுவுமே ஸ்க்ரூ டைவ் இல்லை, எல்லாமே திரும்புவாங்க. இதை மாதிரி ஃபிட்டு எல்லாமே, இதேமாதிரி ஃபிட்டிங் எல்லாமே அப்படி லாமுக்குன்னா உள்ளே ஃபிட் ஆகிடுங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுங்க. இந்த எடுத்து வச்சுருங்க, இதையும் ஃபுல்லாக எடுத்துருங்க. இதுதான் பேட்ரி. இந்த பேட்ரி டைப் வந்து 18650 பேட்ரி டைப் இது. இதிலேருந்து வெளியெடுத்துருங்க, மொத்தமாக வெளியெடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போ வந்து இது பேட்ரி, இது சர்க்கியூட்டு, இவ்வளோதான் மெத்தேடு. இது பெரிய ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை. இது மாதிரி ரெண்டாக பிரித்து வச்சுருங்க. இப்போ வந்து சால்டிங் பண்ணி இந்த ஒயரையும் இதை டிஸ்கார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த உள்ள பவர் பேங்க்கில் வந்து எதோ ஒயர் கட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க, ஏன்னா அதுவும் ஒரு ஃபால்ட்டாக இருக்கலாம். ஸோ இப்போ அந்த ஃபால்ட் இல்லை. இப்போது இந்த மதர் போர்டு ஃபால்ட்டாக இல்லைன்னா இந்த பேட்ரி ப்ராப்ளமாக அப்படின்னு செக் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இந்த ஒயர் ரெண்டுத்தையும் இந்த போர்டுலேருந்து தனி கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா, இதுமாதிரி ரெண்டுத்தையும் ரெண்டு தனித்தனியாக எடுத்துங்க. தனித்தனியாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி செக் பண்ணலாம், பேட்டரி ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டர் எடுத்துங்க, மல்டிமீட்டரில் 20 வச்சுங்க. 20 வச்சுட்டு உங்களுக்கு பேட்டரி வேலை செய்யாது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா பேட்டரி சப்போஸ் ஃபுல்லாக டெட் ஆகிருந்துன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதேமாரி பேட்டரியும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஆல்ரெடி இதை பாருங்கள், இதேமாதிரி பேட்ரி, இதேமாதிரி பேட்டரி நான் எங்கேருந்து எடுத்தேன், லேப்டாப்பு பழைய பேட்டரியிலேருந்து எடுத்தேன், அதில் எடுத்து வச்சுருக்கிறேன். சப்போஸ் பேட்டரி போயிடுச்சு அப்படின்னா இந்த பேட்டரி தூக்கி போட்டு இந்த பேட்டரியும் அதில் உள்ளே போட்டுருவேன், அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் பேட்டரி போயிச்சா இல்லை அந்த மதர் போர்டு போயிச்சா, இந்த சர்க்கியூட் போர்டு போயிச்சான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பேட்டரி செக் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரி போச்சுன்னா பேட்டரி கூட வாங்கிக்கலாம் வேறு தனியாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸில் வைங்க, ரெட் எப்பவுமே ப்ளஸ்ஸு. ஸோ பேட்டரி வேலை செய்யுது. இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 3.7 வோல்ட் இருக்குது. பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் இருக்கிறதால கொஞ்சம் அதிகமாக காமிக்குது, ஆனால் அதோடய வேல்யூ வந்து 3.7 வோல்ட்டு. இதோட வேல்யூ, இதனுடைய வேல்யூ வோல்டேஜ். இதுமாதிரி ஓகே, பேட்ரி பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம சர்க்கியூட்டை செக் பண்ண போகிறோம். ஏன் நம்ம சர்க்கியூட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, சர்க்கியூட்டில் வந்து சர்க்கியூட் தான் கண்டிப்பாக போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டே இருந்தது, சார்ஜ் ஆகல, டிச்சார்ஜ் ரெண்டுமே ஆகலை. பார்த்தீங்களா, போயிடுச்சு. எப்பவுமே இது ஒர்க் ஆகுதுன்னா லைட் எரியதில் சுத்தமாக டெட் ஆகிடுச்சு. இது சரி, எதுக்கும் ஒரு டைம் என்ன பண்ணோம், இதில் வோல்டேஜ் வெளியே வருதான்னு பார்க்கலாம். நம்ம சார்ஜ் போட்டவுடனே இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் கரண்ட் வரும். இதில் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. இது பாருங்கள், கரண்ட் வரல. நான் வச்சுருக்கேன், சுத்தமாக கரண்ட் வரல. அப்படின்னா அதான் டெட்டு, மதர் போர்டு டெட் ஆகிடுச்சு. நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், சார்ஜ் போட்டிருக்கேன், சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டேன். அது பாருங்கள், சார்ஜ் கனெக்டில் தான் இருக்குது. இங்கே வச்சு பார்க்குறேன், கரண்ட் வரல. அதாவது பேட்டரிக்கு போகிற கரண்ட்டு வரல, ஏன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இதில் மதர் போர்டு தான் அவுட்டு, அது மீன் இந்த சர்க்கியூட் தான் அவுட்டு. இந்த சர்க்கியூட் மட்டும் வாங்கினீங்கன்னா
ஒரு 200 வரும் இந்த சர்க்கியூட்டு. நல்லா பார்த்துங்க, இந்த டிசைன் பார்த்துட்டு நீங்கள் வந்து அமேசான்லேயோ இல்லை பேங்குட்டோ அலியோ அலிபாபாவோ அல்ல அலி எக்ஸ்பிரஸ் ஏதோ ஒன்றுத்தில் பார்த்து நீங்கள் இந்த மாடல் கரெக்டாக அந்த மாடலில் போட்டிங்கன்னா இதோட சர்க்கியூட் வரும். அது மாடல்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோடய மாடலு. பாருங்க, இது பவர் பேங்க்கோட மாடல். இந்த பவர் பேங்க் மாடலில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இதை மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி தெரியும் எனக்கு இது போயிடுச்சுன்னு. அதில் வாங்கி வச்சுருக்கேன் உங்கள் தெருத்துக்காக நான் இவ்வளோ வீடியோவில் காமிச்சேன். அது பாருங்கள், புதுசு நான் வாங்கி வச்சுருக்கேன், அதே தான் வாங்கியிருக்கேன். அதே சைஸு அதே ஷேப் எல்லாம் மாதிரி தான் சரிங்களா. இப்போது இது இது பழசு இது போயிடுச்சு, தூக்கி போட்டுவிட்டு நம்ம இதை மாற்றி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. இது போட்டு ஒர்க் ஆகிடுச்சுன்னா நான் வேலை சக்ஸஸ் ஆகிடுச்சு, அப்படியே போட்டு கவர் பண்ணிவிட்டு பவர் பேங்க் ஆஸ் யூஸ் எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த பவர் பேங்க் வந்து இந்த செல்லாக கூட இதை நான் கனெக்ட் பண்ணுறேன். கரெக்டாக பார்த்துங்க, ப்ளஸ்ஸை ப்ளஸ்ஸில் வைங்க, மைனஸை மைனஸில் வைங்க. இந்த பேட்டரியில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பாருங்கள் பி மைனஸு இங்கே பி ப்ளஸ்ஸு. ஓகேங்களா, எப்போ ரெட் கலர் நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு, இது ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு இது மைனஸ், ரெண்டுமே சால்விங் பண்ணுறேங்க. சால்வ் பண்ணிட்டு சார்ஜ் போட்டு பார்க்கலாம், ஃபோன் சார்ஜ் ஆகுதான்னு. ரெண்டாவது பவரில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் பேட்டரி சார்ஜ் ஆகுதான்னு. ஓகேங்களா, இப்போது நான் பழசு எடுத்துகிட்டு புதுசு நான் வாங்கினதை சால்விங் பண்ணிட்டேன், ப்ளஸ்ஸு மைனஸு கரெக்டாக கொடுத்துக்குங்க. இப்போது நம்ம சார்ஜ் ஆகுதா பார்க்கலாமா. ஓ ஓகே, ஒர்க் ஆகுது, சார்ஜ் ஆகுது. ஸோ பேட்டரி சார்ஜ் ஆகுது. இப்போ இந்த பவர் பேங்க்லேருந்து மொபைல் சார்ஜ் ஆகுதான் பார்க்கலாம். அப்படியே சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம பண்ண ஒர்க்கு சக்ஸஸ். இப்போது நம்ம மொபைல் சார்ஜ் ஆகுதான் பார்க்கலாம். ஓகே, சார்ஜ் ஆகுது, பவர் பேங்க்கும் ரெடி பண்ணிட்டோம். அதை பாருங்கள், சார்ஜ் ஆகி பாருங்கள். இன்னொரு டைம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, சார்ஜிங். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம பவர் பேங்க்கை ரெடி பண்ணியாச்சு. பழையபடி எடுத்து நம்ம இப்போது அதே பாக்ஸில் செட் பண்ணிடலாம். அவ்வளோதான், செட் பண்ணுறோம்னா பவர் பேங்க் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி சர்க்கியூட்லாம் ரெடி பண்ண, இந்த சர்க்கியூட் வந்து ஐசி லெவலில் இறங்கி ரெடி பண்ண முடியாது நம்மளால், ஏன்னா ரொம்ப சிம்பிள், எல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கிடைக்குது. ஜஸ்ட் ஒரு 150 தான் வரும் இது. இது நீங்கள் உட்காந்து இது ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது அந்தளவுக்கு நம்ம அந்தளவுக்கு டெக்னாலஜி நம்ம வரல நம்மளுக்கு. இங்கே இதை இந்த பவர் பேங்க் கேஸில் வச்சு செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் பேங்க் வந்து எவ்வளோ எம்ஏஹெச் கொடுத்துக்கிறாங்க, 11000 mAh கொடுத்துருக்காங்க. இன்புட் வோல்ட்டு 5 வோல்ட்டு, அவுட்புட் வந்து ரெண்டு விதமாக வரும், 5 வோல்ட்டு 1 ஆம்ஸு, இது 5 வோல்ட்டு 2.1 ஆம்ஸு. இது ரெண்டு போர்ட்டு, இது ஒரு போர்ட்டு. அங்கே பாருங்கள், இது ஒரு போர்ட்டு, இது ரெண்டு போர்ட்டு, மொத்தம் 3 போர்ட் வச்சுருக்காங்க. இது வந்து 11000 mAh, இது உண்மையிலேயே 11000 mAh அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இது ரெண்டு போட்டிருப்பாங்க எங்களை, இந்த பேட்டரியோட எம்ஏஹெச் அவ்வளோன்னு பார்க்கலாம் நம்ம. ஒரு பவர் பேங்க்கோட எம்ஏஹெச் எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு அப்படியே போட்டுக்கலாம் நம்ம. இங்கே இருக்கு பாருங்க, இங்கே தெளிவாக ஊற்றுறோம். இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைப் பேட்டரி டைப் வந்து 18650. எங்கே இருக்குது? 18650 இந்த பேட்டரி டைப்பு, அதை தான் தேடிங்கிறேன். இது வந்து அவன் சொன்னமே 2200 mAh. இது பாருங்க, 2200 mAh இன்ட்டு 5 அப்படி பண்ணிங்கன்னா 11000 mAh. ஸோ அவன் சொன்னது கரெக்டு தான், 11000 mAh பேட்டரி தான் இது. ஓகே, அவ்வளோதான். இது உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன் எப்படி பார்க்குதுன்னு, அவ்வளோதான், மற்ற எப்படி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அந்த கேஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சு, கேஸில் ஃபிக்ஸ் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதேமாதிரி ஃபஸ்ட்டு ஆஃப் கேஸை செட் பண்ணிங்க, அந்த கேஸ் உள்ளே வச்சு. சம்டைம் ஒட்டலை அப்படின்னா ஃபேக் விக் போட்டு பாருங்கள், ஃபேக் விக் வச்சுருக்கேன். இதை நான் ஓடி இருக்கும்போது லைட்டாக உடஞ்சிட்டு இருக்குது, ஃபேக் விக் வச்சு லைட்டாக ஒட்டிக்குங்க. அப்போ தான் லைட்டும் அந்த ப்ளக்இன் கனெக்ஷன் கொஞ்சம் ஈக்குவலாக உட்காரும். அது லைட்டாக ஓட்டிக்குங்க.
இது மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் சரியாக ஓட்டலையோ அங்கே லைட்டாக குழு போட்டு ஓட்டிங்க, குழு போட்டு ஓட்டிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கீழே வந்தாலும் கொஞ்சம் அடிபடாமலாம் அப்போ லைட்டாக அப்படியே செக் பண்ணியே வாங்க எங்கெங்க சரியாக ஓட்டலைன்னு. இங்கெல்லாம் சரியாக உட்காரல, லைட்டாக ஒரு ட்ரா போட்டு அப்படியே ஓட்டிடுங்க, அப்படியே ஓட்டிடுங்க. நாலு கார்னரில் நாலு பக்கம் ஓட்டிடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரியாக ஓட்டலாம், கொஞ்சம் எடுக்கும்போது கொஞ்சம் சேஃபாக இருந்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைட் எடுத்து பாருங்கள், ஸோ ஒர்க் ஆகுது. அவ்வளோதான், இப்போ சார்ஜ் ஏதாவது பார்க்கலாம். கடைசி ஒட்டி செக் பண்ணிங்க, நம்ம ஃபிட் பண்ணும்போது எங்கேயும் டிஸ்கனெக்ட் ஆகிருக்காங்க கனெக்ஷன். ஓகே, சார்ஜ் ஆகுது, ஒர்க் ஆகுது. ஓகே, சக்ஸஸ். இப்போது மொபைல் சார்ஜ் ஆகும், கடைசி ஒட்டம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபைனல் டைம் செக் பண்ணிக்கலாம், நம்ம செக் பண்ணிட்டு அப்புறம் ஒர்க் ஆகலாம்னு வச்சுங்களேன், இவ்வளோ நேரம் வேலை பார்த்து வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு தான் சொல்கிறது. ஓகே, எல்லா வேலையும் பக்காவாக முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட் எதுவாக இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நிறைய டவுட்ஸ் வரும், ஒவ்வொருத்தரும் சரி சில விஷயம் எனக்கு தெரியும்னு தகட்டும் சொல்லிட்டேன், சில பேர் நிறைய டவுட் இருக்கலாம். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.